பார்க்கும்போதே உப்பி இருக்கிற மாதிரி தெரியும். வாங்க தடவை இந்த ப்ரெட்டு வந்து பேக் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஸ்லைஸ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி வந்து ஒரு பேசிக் பிரெட் ரெசிபி. ஸோ ஒயிட் சாண்ட்விச் பிரெட். ஸோ நார்மலாக நீங்கள் பேக்கரியில் வாங்குவீங்கள்ல அந்த மாதிரி ஒரு சாண்ட்விச்சுக்கு ஏற்ற இல்லைனா டோஸ்ட் பண்ணுறதுக்கு தக்கன உள்ள ஒரு பிரெட்டு. ஸோ இதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் சொல்லிடுறேன். 3 கப்பு மைதா மாவு. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான லோஃப் பிரெட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 3 கப் வந்து மாவு தேவை. ஸோ 3 கப் மைதா மாவு, 1 கப் வார்ம் வாட்டர். ஸோ லூக் வார்ம் வாட்டர், கையை உள்ளே விட்டிங்கன்னா ரொம்ப இதமான சூடாக இருக்கணும். ஹை ஹீட்டில் இருந்தீங்கன்னா இருந்துச்சுன்னா அது ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. அதனால் வார்ம் வாட்டராக இருக்கணும், லூக் வார்ம் வாட்டர். அதுக்கப்புறம் 1/2 கப் பால், அதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் பட்டர், சாஃப்ட் பட்டர், 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் ஹனி, அதுக்கப்புறம் உப்பு தேவை, அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் உப்பு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லூக் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க, அதில் வந்து கொஞ்சம் ஹனி. ஸோ ஹனி வந்து உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, கொஞ்சம் சுகர், ஹனி இல்லைனா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற அந்த 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட்டை வந்து மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்ப்ரிங்கிள் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து அந்த ஈஸ்ட் வந்து அந்த சுகரை சாப்பிட ஆரம்பித்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பித்தோம். ஓகே, ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் எவ்வளோ ஃபோமியாக இருக்குதுன்னு தெரியுதா? இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி வந்தால் தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆட் பண்ணது வந்து ஆக்டிவேட்டே ஆகலை அப்படின்னா உங்கள் பிரெட் வந்து ரைஸ் ஆகாது, அதுக்கப்புறம் ஃபுல் வேஸ்ட். அதனால் இந்த ஆக்டிவேட் ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளோ ஃபோமியாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் மெயில் அனுப்புவீங்க, என்னோடய பிரெட்டு வந்து ரைஸ் ஆகலை, ஹார்டாக இருக்குது, டோ வந்து ரைஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் வந்து இந்த ஈஸ்ட்டு தான். ஸோ ஈஸ்ட் வந்து உங்களுக்கு எப்போவுமே வாங்கக்கூடிய பாக்கெட்டை வந்து ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா ஃப்ரீசரில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும், வெளியே வைக்கவே கூடாது ஈஸ்ட்டை. ஓகே, அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இன்னொன்று வந்து லேஸ் சூடு தண்ணியில் தான் போடணும், சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணி இல்லைனா ஹனி ஆட் பண்ணிட்டு தான் போடணும். ஸோ லேஸ் சூடு தண்ணி இல்லாமல் அது கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆகிடுச்சுன்னா ஈஸ்ட் வந்து செத்து போயிடும், அதனால் அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப கூலான தண்ணியாக இருந்தாலும் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. அதனால் ரொம்ப இதமான சூட்டில் உள்ள தண்ணியில் போட்டிங்கன்னா ஈஸ்ட் வந்து பக்காவாக ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ சப்போஸ் நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க, ஈஸ்ட் வந்து இன்னுமே ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா உங்கள் ஈஸ்ட் வந்து எக்ஸ்பைரி டேட் தாண்டிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெஷ் பேட்ச் ஈஸ்ட் வாங்கி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டாலே பிரெட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ நான் இன்றைக்கி பிரெட் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் இல்லை ஹேண்ட் மிக்சர் இருக்குது அப்படின்னா உங்கள் ஹேண்ட் மிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் காட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டோ ஹூக் வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் மாட்டிட்டு கூட இந்த ஸ்டெப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மிக்சிங் பவுலில் வச்சுட்டு உங்களோட கையை வச்சே நீங்கள் வந்து டோவை நல்லா பிசைஞ்சு விடலாம். பட் நான் இன்றைக்கி ஈஸி ஸ்டெப் எடுக்க போகிறேன், இந்த ஸ்டாண்ட் மிக்சரை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோட பவுலில் நம்ம இங்கே வச்சுருக்கிற அந்த 3 கப் மைதா மாவை. ஓகே, ஸோ நம்ம மைதா மாவில் நம்ம வந்து 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பிரெட்டுக்கு வந்து சால்ட் கொஞ்சம் கரெக்டாக போடணும், இல்லைனா பிரெட்டு வந்து டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ உப்பு போட்டாச்சு, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம் அதை. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஹைட்டை பார்த்தாலே தெரியும் ஈஸ்ட் எவ்வளோ ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு. இப்போ இதில் வந்து நம்ம இங்கே வச்சுருக்கிற 1/2 கப் பால் அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நம்ம சால்ட்டும் மைதா மாவில் நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட் வாட்டரை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஸ்லோ ஸ்பீடில் ஆரம்பிங்க. நம்ம பால், ஈஸ்ட், ஹனி, தண்ணி எல்லாம் ஆக்டிவேட் ஆகிருக்குல்ல, அதை ஆட் பண்ணிடலாம்.
வந்து நல்ல சாஃப்ட் டோவாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்லோவாக மிக்ஸ் ஆகட்டும். உங்ககிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்பை நீங்கள் கையிலேயே மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டோ ஹூக்கில் அந்த பேட்டர் வந்து டோ வந்து அப்படி ஸ்டிக்கி ஆகி வரும்போது ஒர்க் ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்பேச்சுலா அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த டோவை வந்து லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பவுலையும் லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அடியிலெல்லாம் வந்து மாவு இருக்கும், சைட்லெலாம் மாவு இருக்கும், அது உங்களுக்கு வந்து ஒழுங்க ப்ராப்பராக மிக்ஸ் ஆகணும்ல அதுக்கு வேண்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து மறுபடியும் நம்ம டோ ஹூக்கை உள்ளே வச்சு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த டைமில் பட்டர் வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் வச்சுருக்கோம்ல, அது வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட் பட்டராக இருக்கணும். நீங்கள் வந்து பட்டரை உருக்கி கூட பால் கூடையே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டோ வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் ஆகணும். 5 மினிட்ஸ் போல் நீட் பண்ணட்டும். நீங்கள் கையில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா நீட் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் நான் வந்து டோவை நல்லா நீட் பண்ணியாச்சு. அந்த டோ வந்து எப்படி அந்த டோ ஹூக்கில் சுருண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, அது அளவுக்கு நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் நல்ல கையை வச்சு கூட நீங்கள் பிசைஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்துடலாம். ஸோ நம்ம டோ வந்து நல்ல ஸ்மூத்தாக நீட் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு ஆயில்டு பவுலில் மாற்ற போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க, ஏன்னா அந்த டோ வந்து நல்லா ரைஸ் ஆகும். ஸோ அதில் வந்து ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையிலையும் கொஞ்சம் ஆயில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அந்த டோ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியான டோ, ரொம்ப சாஃப்டான டோ. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த பவுல்லேருந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த பவுல்லேருந்து எடுத்து அந்த பவுலில் போடப்போறேன். ஓகே, ஸோ பவுலில் மாற்றியாச்சு. இப்போ வந்து அந்த சாஃப்டான பாலிஷான சைடு வந்து மேலே இருக்கணும். ஸோ எப்படி இருக்குது பாருங்க, டோ நல்ல சாஃப்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து மேலே பார்த்து இருக்கணும். ஆயில் வந்து என்ன சொல்ல, நல்ல ஆயில் வந்து ஏன் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இந்த டோ வந்து ரைஸ் ஆகும்போது ஆயில் இருந்துச்சுன்னா அது அப்படியே ஸ்மூத்தாக ரைஸ் ஆகும். சப்போஸ் இந்த சைடெல்லாம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டோ ரைஸ் ஆகும்போது அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகி உங்களுக்கு ப்ராப்பராக ரைஸ் ஆகாது. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு டிப் என்ன கொடுப்பேன்னா, நீங்கள் இது வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து சாஃப்டான டோ, செம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஈஸி. சப்போஸ் நீங்கள் கையில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் வந்து தண்ணியோட அளவை 1/4 கப் குறைச்சிக்கலாம். ஸோ நான் இப்போ 1 கப் தண்ணி, 3 கப் மைதா மாவுக்கு 1 கப் தண்ணி அண்ட் 1/2 கப் பால் ஆட் பண்ணனில், நீங்கள் வந்து அந்த 1 கப் தண்ணிக்கு பதில் 3/4 கப் தண்ணி இல்லைன்னா 1/2 கப் தண்ணி, ஸோ 1/2 கப் தண்ணி 1/2 கப் பால் அந்த டெக்ஸ்சரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேணும்னா 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டோ வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டோ சூப்பராக பாலிஷாக ரெடி ஆயாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட டோவை வந்து ஒரு கிளாத்தை வச்சு கவர் பண்ணி ஏதாவது ஒரு வார்ம் ஸ்பாட்டில், நம்ம ஊரில் வந்து எல்லா இடமுமே சூடாக தான் இருக்கும், சம்மரில் வந்து டக்குன்னு 45 மினிட்ஸில் ரைஸ் ஆயிரும், குளிர் டைமில் வந்து இது வந்து இந்த டோ ஃபஸ்ட்டு ரைஸ் வந்து 1 hour-லேருந்து 2 hours ஆகும். இந்த டோ அப்படியே டபுள் ஆகணும் அந்த அளவுக்கு ரைஸ் பண்ண விடுங்க. ஸோ உங்கள் ஊர் டெம்பரேச்சர் பொறுத்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க, ஆனால் டபுள் ரைஸ் ஆகணும். ஓகே, ஸோ எனக்கு வந்து மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் டு 1 hour ஆகும்.
ஸோ நான் எப்போவுமே என்னோடய டோவை எங்கே ரைஸ் பண்ணுவேன்னு உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு கொடுத்துட்றேன். சப்போஸ் நீங்கள் அப்ராடில் இருக்கீங்க, ரொம்ப குளிராக இருக்குது, வெளியே வந்து டோ ரைஸ் பண்ணவே விட முடியாதுன்னு நினைக்கிறவங்க உங்களோட அவனில் லைட்டை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ டெம்பரேச்சர் எதுவுமே செட் ஆகக்கூடாது, செட் பண்ணிடக்கூடாது, லைட் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ரைஸ் பண்ண விட்ருங்க. ஏன்னா அந்த லைட் மட்டும் இருக்கும்போது, இங்கே கீழே உள்ள லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் ஆனாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும். ஸோ அப்போ வந்து டோ வந்து ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகிடும். ஸோ இது வந்து இந்த டோக்கு மட்டும் இல்லை, தயிர், தோசை மாவு புளிக்க வைக்கிறீங்க, எதுக்குமே இந்த ஸ்டெப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஊர் வந்து ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்னா. ஓகே, ஸோ இது ஒரு சின்ன டிப்பு. நம்ம டோ ரைஸ் ஆகிடுச்சு, இப்போ இந்த லோஃப் பேனை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த லோஃப் பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில், ஓகே, ஸோ நிறைய ஆயில் விடாதீங்க. நல்ல சைடில் பேஸில் எல்லா இடமும் நல்ல நீட்டாக ஆயிலை வச்சு ப்ரஷ் பண்ணிடுங்க. ஸோ நான் யூஸ்வலாக மிந்தி வந்து பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு லைன் பண்ணி பேக் பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு லோஃப் பேனை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணும்போது ப்ரெட்டு வந்து அவுட்டர் க்ரஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் மாவு போட்டுருங்க, மைதா மாவு, அதை நல்லா எல்லா இடமும் கோட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம பேன் லைன் பண்ணியாச்சு, இதை ஓரத்தில் வச்சிடலாம். ஒரு 1 hour ஆயிருக்கும், நம்ம டோ எப்படி ரைஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. எனக்கு இதை பார்க்கும்போதே உப்பி இருக்கிற மாதிரி தெரியுது. 1, 2, 3. ஸோ இதை எப்படி இந்த டோ ஃபஸ்ட் ரைஸ் முடிஞ்சு இப்போ செகண்ட் ரைஸுக்கு இந்த லோஃப் பேனில் நம்ம இப்போ ஷேப் பண்ணி இதில் வைக்க போகிறோம். இதில் வச்சுட்டு நம்ம ரைஸ் பண்ண விட்டுட்டு பேக் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட் ரைஸ் முடிஞ்சு இப்போ செகண்ட் ரைஸுக்கு இதை எப்படி இதுலேருந்து இதில் மாற்றணும்னு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒர்க் சர்ஃபேஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க, நல்லா நீட்டாக தொடச்சு. நான் ஆல்ரெடி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மைதா மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டோவை வந்து கேர்ஃபுல்லாக இதில் சரிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து கீழே வந்துடுச்சு, ரஃப்பானது வந்து மேலே வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பேனை கிட்ட வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம இதில் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு தக்கன ரஃப்பாட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ தூரம் முடிஞ்ச வரைக்கும் ஜென்டிலாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேனோட சைஸுக்கு இந்த இதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். ஓகே, இனி வந்து இதை ரோல் பண்ணி நம்ம வச்சுப்போம். ஸோ இதை ரோல் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த ஸ்மூத் சர்ஃபஸ் வந்து அப்படியே அந்த டாப்பில் வந்துடும். ஓகே, ஸோ நம்ம ரோல் பண்ணியாச்சு. இதை அப்படி கேர்ஃபுல்லாக எடுத்து நம்ம இந்த லோஃப் பேனுக்குள்ளே வச்சுருவோம். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்பேச்சுலா வச்சு லைட்டாக டக்கின் பண்ணி விடுங்க சைடில். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் சைடில் தான். ஓகே, ஓகே, ஸோ நல்ல ரைஸ் இது டக்கின் பண்ணியாச்சு. இப்போ வந்து லைட்டாக மாவை எடுத்து மேலே போட்டு விட்ருங்க. இப்போ இதை வந்து அப்படியே வந்து 1/2 hour வைக்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த அளவுக்கு ரைஸ் ஆகணும். இந்த அளவுக்கு ரைஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் 1/2 hour 20 minutes ஆனவொன்னே அவனை வந்து 180°C ப்ரீஹீட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது ரைஸ் ஆனவொன்னே காணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்ம டோ வந்து எவ்வளோ சூப்பராக ரைஸ் ஆகிருக்குன்னு. ஸோ இதுக்கு மேலே ரைஸ் பண்ண விட வேணாம், ஏன்னா வந்து அவனில் வைக்கும்போது இன்னும் ரைஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் அப்படியே டைரெக்டாக அவனில் வச்சு 180°C 45 minutes வரைக்கும், 45 to 50 minutes பேக் பண்ணிடலாம். மேலே வந்து கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி எதுவுமே எக் வாஷ் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் பேக் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் வந்து ஒரு ஸ்டெப் போய் எக் வாஷ் மாதிரி பண்ண போகிறேன். பட் இது வந்து வெஜிடேரியன்னால் க்ரீம் எங்கிட்ட கொஞ்சோண்டு க்ரீம் இருக்குது. ஸோ அந்த க்ரீமை வந்து
லைட்டாக மேலே ப்ரஷ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பால் கூட ப்ரஷ் பண்ணலாம், இல்லைனா ஒரு முட்டையை உடைச்சி அதை கூட நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். ஓகே, பட் இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷன். ஸோ இப்படி இப்போ வந்து இதை நான் அவனில் வச்சுட்டு 45 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். ஸோ அப்படி பேக் ஆகும்போது நல்லா குக் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ இதை அவனில் வச்சிடலாம். ஸோ ஜென்டலாக நீங்கள் சென்டர் ரேக்கில் வச்சு குக் பண்ணுங்கள். ஓகே, சரி, நான் 45 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஆகி இருக்கிற பாதி டைமில் சப்போஸ் உங்கள் ப்ரெட்டு மேலே வந்து டார்க் ஆகுது, எனக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபாயில மேலே அப்படி வச்சுருங்க. ஸோ அப்போ வந்து ப்ரெட்டு வந்து கரிஞ்சு போயிடாது. ஓகே, ஸோ இது பேக் ஆகி முடிக்கட்டும் காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஒயிட் லோஃப் சாண்ட்விச் ப்ரெட்டை அவன்லேருந்து இப்போ தான் எடுத்தேன், 45 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ 5 நிமிஷம் இது கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அன்மோல் பண்ணிடலாம். ஸோ அன்மோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம பேன்லேருந்து நம்ம க்ரீஸ் எல்லாம் பண்ணி தானே வச்சுருக்கோம், அதனால் இது வந்து லைட்டாக வெளியே தட்டினாலே வந்துடும் பார்த்தீங்களா, சூப்பர். ஸோ ப்ரெட்டு வந்து ப்ராப்பராக பேக் ஆகிட்டான்னு டெஸ்ட் பண்ண. ஓகே, சவுண்ட் பார்த்தீங்களா ஹாலோவாக இருக்கு. அதுக்கப்புறம் மேலே, ஓகே, உள்ளே வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி சத்தம் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான லோஃபை அப்படியே விட்டு கூல் பண்ண விட்டுடலாம், கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். ஸோ மினிமம் 3 hours, 4 hours கூல் ஆனால் தான் இதை வெட்டும்போது உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்லைஸ் கிடைக்கும். அவசரத்தில் வெட்டினீங்கன்னா உள்ளே வந்து வேகாமல் ஒரு மாதிரி பசைய தன்மையாட்டு இருக்கும். சூடாட்டி எப்போவுமே ப்ரெட்டை வெட்டக்கூடாது, அதுவும் மெயினாக அவன்லேருந்து எடுத்த ப்ரெட்டை மினிமம் 2 hours, 3 hours நீங்கள் வந்து கூல் பண்ண விட்டதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா அந்த உள்ளே சூடு இருக்கும் தெரியுமா, அந்த சூடு எல்லாமே வந்து அந்த ப்ரெட்டை வந்து இன்னும் குக் பண்ணி உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல ஸ்பாஞ்சியாக அந்த டெக்ஸ்சர் வந்து ப்ராப்பராக கொடுக்கும். ஸோ இது 2 hours, 3 hours கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணலாம். இப்போ எங்கள் வீடு எப்படி மணக்குது தெரியுமா, அவ்வளோ வாசனையாக இருக்குது, செமையாக இருக்குது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே நான் நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டேன், ஒரு சிப்லாக் கவருக்குள்ளாடி வச்சுட்டேன். ஓகே, ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்மளோட ஒயிட் ப்ரெட். ஓகே, ஸோ இப்போ ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸோ எத்தனை தடவை இந்த ப்ரெட்டு வந்து பேக் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஸ்லைஸ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் உள்ள டெக்ஸ்சரை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ப்ரெட்டு வந்து நல்ல ஸ்டர்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தின்னாக வேணாலும் ஸ்லைசஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே ப்ரெட்டு ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெட் நைஃப் வாங்கி வச்சுக்கோங்க. இது செரைட்டட் நைஃப்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ப்ரெட் நைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இதை இதை வச்சு ப்ரெட்டை கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எவ்வளோ தின்னாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், டெக்ஸ்சரை பாருங்கள், ப்ரெட்டுக்குள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாண்ட்விச் ப்ரெட்டு, டோஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ டெக்ஸ்சரை பாருங்கள், ஸ்குஷி ப்ரெட். ஸோ ஃப்ரெஷ் ப்ரெட்டில், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண ப்ரெட்டில் பட்டர் வந்து தடவி சாப்பிட்றதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஒயிட் ப்ரெட் ரெசிபி வந்து தனியாக போடுறதுக்கு ரீசனே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செமையான ஒரு ரெசிபி, ரொம்ப சிம்பிளும் கூட. ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன், பாய்.